வெட்டிங் ட்ரெஸ்ன்னு ஒரு படம் இந்த வருஷம் இப்ப புதுசா வந்ததுதான். படத்துல ஒரு சீனு, அதை மட்டும் சொல்லிட்டு நம்ம இன்ட்ரோக்குள்ள போயிடலாம். கஸ்டமர் ஒருத்தவங்க ஒரு ட்ரெஸ் போடுறதுக்காக கடைக்கு வராங்க. ட்ரெஸ் பத்தல, ஆனா ட்ரெஸ் கஸ்டமருக்கு பிடிச்சு போச்சு. ட்ரெஸ் கொஞ்சம் என் வெயிட்டுக்கு ஏத்தாப்புல பெருசு பண்ணி கொடுப்பா அப்படின்னு கஸ்டமர் கேட்டா, விக்கிறவங்க சரிங்க ட்ரெஸ் மாத்தி கொடுக்கறோம் தானே சொல்லணும். ஆனா இங்க ஒருத்தி ட்ரெஸ் எல்லாம் மாத்த முடியாது, ட்ரெஸ்ஸுக்கு ஏத்தாப்புல நீ வேணா வெயிட்ட குறடி செனை பண்ணி அப்படின்னு திட்டுற. ஏமா உலகத்துல இப்படி இப்படி பேசுறவங்க இருக்காங்களாமா அப்படின்னு கோவம் வருதா? படம் பாருங்க, ஏன் அவ அப்படி பேசினானு உங்களுக்கு தெரிய வரும். எலும்பும் தோலுமா இருக்கிற ஏதோ ஒரு லேடி தையல் மிஷின்ல உட்காந்து எதையோ தச்சுக்கிட்டு இருக்கா. இந்த அம்மா தைக்கிறத பாக்குறதுக்கே பயமா இருக்குது. அப்போ அந்த தையல் மிஷின்ல இருந்த ஊசி அவங்க நகத்துக்குள்ள குத்தி இந்த பக்கம் வந்துருச்சு. அசால்ட்டா புடுங்கி போடுது அந்த அம்மா. கற்பனை இப்ப ஒருத்தன் ஒரு பொண்ணை கொண்டு வந்து ஒரு கடையில இறக்கி விடுறான். போட்டோல பார்த்ததை விட கடை நல்லா இருக்கே அப்படிங்கிறாரு அவரு பாய் ஃப்ரெண்ட் நினைக்கிறேன். இவ தையல் கிளாஸுக்கு வந்திருக்கிறாப்ல தெரியுது. அவன் என்ன சொல்றான்னா, நீயும் நானும் சேர்ந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கும் போது நாம போடக்கூடிய டிரஸ் அந்த கல்யாண சேலை கல்யாண பேண்ட் செட்ட உட்பட எல்லாத்தையுமே கல்யாண கிளவுன் உட்பட எல்லாத்தையுமே நானே தக்கிற அளவு ட்ரெயின் ஆகிற வரைக்கும் தையல் கிளாஸ் வந்துட்டு இருப்பேன் படிச்சுக்கிட்டு இருப்பேன் எடுத்து சொல்றா சிரிக்கிறா. ஆனா அவன் இந்த கல்யாண பேச்சை எடுத்ததும் மூஞ்சி ஒரு மாதிரியா மாறுது. சரி சாப்பிடறதுக்கு என்ன வேணும்னு மறக்காம சொல்லு, நான் வரும்போது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு பேசுறாரு. கல்யாணத்தை பத்தி பேசினா சாப்பாட்டுக்கு போயிடுறான். அப்புறம் சரி நான் கிளம்புறேன்னு கிளம்பிடுறான். கடை ஓனரமா வந்து, வாப்பா வாப்பா வந்துட்டியா, இங்க பாரு நீ எனக்காக நல்லா வேலை பார்த்தேன்னா உனக்கு நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும், நிறைய கமிஷன் கூட ஏன் பண்ணலாம் பாத்துக்க போறாங்க. இன்னும் மேல வந்தா இங்க இந்த துணிக்கடையில எல்லாம் பொம்மை இருக்கும்ல, அந்த மாதிரி பொம்மைங்க நிறைய அடுக்கி வைக்கப்பட்டிருக்குது. இந்த ஃப்ளோர்ல கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் இருக்குமா, லைட் எல்லாம் கொஞ்சம் விட்டு விட்டு எரியும், பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வராங்க. அதுக்கு அடுத்த ஃப்ளோர் இருக்கு, அந்த ஃப்ளோருக்கு இப்ப கூட்டு போறாங்க. இதுதான் போட்டோ ஷூட்டிங் ரூமா. வேற வேற தீம்ல வேற வேற பேக்ரவுண்ட்ல நிறைய அவங்க செட்டப் ரெடி பண்ணி வச்சிருக்காங்களா. போட்டோ எடுக்கிறதுக்கு நிறைய பேர் ஆசைப்பட்டீங்க வருவாங்க. வேற எந்த கடையில இந்த மாதிரி செட்டப் இல்ல தெரியுமா அப்படின்னு கூட்டு வரா. இதுக்கப்புறமும் அடுத்த ஃப்ளோர் ஒன்னு இருக்குது. இதுதான் உன்னோட பெட்ரூம். இந்த பெட்ரூம்ல நீ தாராளமா தங்கிக்கலாம். ஏசி போட சொல்லி சொல்லியிருக்கிறேன். எலக்ட்ரீஷியன் வரல, ரொம்ப பிஸியா இருக்கிறான். எலக்ட்ரீஷியன் வந்ததும் உனக்கு ஏசி கூட போட்டு கொடுத்துறேன். அப்புறம் பாத்ரூம் வெளியில இருக்குது, வாட்டர் ஹீட்டர் அங்க இருக்கு, யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உனக்கு வாஷிங் மிஷின் கூட வாங்கி கொடுக்கலாம்னு இருக்கிறேன். இந்த என்டையர் ஃப்ளோரும் உனக்கு தான், என்ன வேணாலும் நீ பண்ணிக்கலான்னு முதலாளி அம்மா ரொம்ப ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. இவ்வளவு பெரிய வீடான்னு இவளே ஆச்சரியப்பட்டு போற. ஆனா கொஞ்சம் வீடு பாக்குறதுக்கு பழசா இருக்கிறாப்புல இருக்குது, நிறைய கிளீனிங் வேலை இருக்குது. அப்புறம் முதலாளி கீழே இறங்கினதும் இவளும் கீழே இறங்கிடுறா. சாவிய கையில கொடுத்துறாங்க. வாரத்துல 6 நாள் காலையில 10 மணில இருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் கடைய ஓபன்ல வச்சுக்கோ. திங்கக்கிழமை ஆனா கடை லீவு, ஆனா மதியத்துக்கு மேல வேணா ஓபன் பண்ணி வை, சில கஸ்டமர் வந்தாலும் வருவாங்க அப்படின்னு முதலாளி அம்மா சொல்ல இவளும் சரிங்கிறா. என் கடையை நீ நல்லா பாத்துப்பேன்னு நம்புறேன், ஒரு ட்ரிப்புக்கு வெளியில போற ஒரு 4-5 நாள் ஆகும் வரதுக்கு, பத்திரமா பாத்துப்பேல அப்படின்னு கேக்குறாங்க. என்ன மேடம் முதல் நாள் தான் வந்திருக்கேன், அதுக்குள்ள என்ன விட்டுட்டு போறீங்களேன்னு கேட்க, இல்லப்பா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நான் ஒரு பேக்கேஜ் புக் பண்ணது, இப்ப போலனா எல்லாம் வீஸ்டா போயிடும். அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ இருந்து பொறுப்பா பாத்துக்கலாம், ஏதாவது பிரச்சனைனா எனக்கு போன் போடு நான் பாத்துக்கிறேன்னு ரொம்ப தங்கமா பேசுறாங்க. தங்கமான உணரமாவா தெரியறாங்க. டாட்டாவை போட்டு கார்ல ஏறி அவங்க புறப்பட்டு போயிடுறாங்க. மெயின் ரோட்ல வேற கடை இருக்குது, கல்யாணத்துக்கான டிரெஸ்ஸுகளை மட்டு விக்கிறதுக்காக ஒரு கடை. நல்ல கான்செப்டா இருக்குல்ல. இந்த பில்டிங்கோட மொட்டை மாடியில ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ஒரு பெரிய தண்ணி டேங்க் இருக்குது. அதுல ஏதோ ஒன்னு ஒட்டி வச்சிருக்காங்க, அது காத்துல பறக்கறதா காட்டுறாங்க. பக்கத்திலேயே ஒரு ரயில்வே டிராக் இருக்கு. அந்தரத்துல நம்ம ஊர் மெட்ரோ ட்ரெயின் மாதிரி தெரியுது, போய்கிட்டு இருக்குது. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் தான் அம்மாவுக்கு போனை போட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு விசாரிக்கிறான். இப்ப தான் தூங்க போறேன், நீ என்ன பண்றேன்னு கேட்டா, புது ஜாப் கிடைச்சிருச்சு, புது பில்டிங்க்கு வந்திருக்கேன், ஃப்ரீயா தங்குறதுக்கு ஒரு ஃப்ளோரே கொடுத்துருக்காங்க. என்னோட பழைய வேலையோட கம்பேர் பண்ணும்போது அதை விட கிட்டத்தட்ட 50% இன்கிரிமெண்டோட எனக்கு புது வேலை கிடைச்சிருக்குங்கிறா. சோ இனி மாசம் மாசம் ஏற்கனவே உனக்கு அனுப்புறத விட ஒரு 3000 ரூபாய் எக்ஸ்ட்ரா என்னால அனுப்ப முடியும்னு சந்தோஷமா சொல்றா. சரி ரொம்ப கஷ்டப்பட்டு மனக்கட்டு உழைக்காத, கொஞ்சம் ஃப்ரீயா பிளெக்சிபிளா இருந்துக்கோ அப்படின்னு அம்மா அட்வைஸ் போடுறாங்க. வாங்க வாங்கன்னு உழைக்காதங்கிறாங்க. அப்புறம் ஓனரை விடாம உன்னையே புடிச்சு பாங்கிறாங்க. சரி சரி நான் பாத்துக்கிறேன்னு மேல இருந்து கீழே வரைக்கும் அப்படியே நடந்துகிட்டே பேசிக்கிட்டே வரா. சரி கல்யாண கடையில வேலை பாக்குறோம், கல்யாண டிரஸ் எல்லாம் நிறைய இருக்கும்னு சும்மா சும்மா போட்டு போட்டு பாக்காத, சும்மா ஃபன்னுக்காக அதெல்லாம் செய்யக்கூடாது. அப்புறம் நீயே இப்படி நிறைய டிரஸ் போட்டு பார்த்தேன்னா வயசான கல்யாண பொண்ணு ஆயிடுவேங்கிறாங்க. அவங்க ஊர்ல ஒரு கலாச்சாரம் இருக்கு போல, அவங்கவங்க கல்யாணத்தப்போ அந்த கல்யாண டிரஸ் போட்டு பார்க்கலாம், கல்யாண டிரஸ் போட்டுக்கலாம், தப்பு இல்ல. அடிக்கடி போட்டு பார்த்தா போட்டு பார்க்க கூடாது போல தெரியுது. ஏன் பார்த்தா அடிக்கடி கல்யாண டிரஸ்ஸுகள் எல்லாம் போட்டு பார்க்க கூடாதுன்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. பேசிட்டே ஃப்ளோர்ல இறங்கி வரும்போது இந்த ஃப்ளோர்ல தான் பவர் பிரச்சனை இருக்கும்னு சொன்னால அந்த ஃப்ளோர் பக்கம் இவ வர்றா. சொன்னபடியே ஓனரம்மா சொன்னபடியே லைட் எல்லாம் விட்டு விட்டு எரியுது. அப்புறம் பாய் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கிறான்?
இன்னும் அவன் கூட தான் சுத்திட்டு இருக்கிறியா? அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவன் என்ன வேலை பாக்குறான்? இன்னும் ஃபுட்டை டெலிவரி பண்ற வேலை தானே பாத்துட்டு இருக்கான். எப்படி அவனால உன்ன நாளை பண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு சப்போர்ட் பண்ண முடியும் சொல்லு பாப்போம் அப்படின்னு ஆனந்த கலையவே அளக்குறாங்க. நான் சம்பாதிக்கிறேன், என்ன நானே சப்போர்ட் பண்ணிட்டு போறேன், எவன் சப்போர்ட்டும் எனக்கு தேவையில்லைன்னு இவ பேசிக்கிட்டு இருப்பா. கரெக்டா இப்போ அந்த பழைய பொம்மைகள் இருக்கிற அந்த ஃபுளோர்ல இருந்து கீழே இறங்கும் போது பின்னாடியே ஒரு ரூபம் நல்லா ஒல்லியா இவ பின்னாடியே அப்படியே இறங்கிட்டு வருது. அத இந்த பொண்ணு இன்னும் கவனிக்கல. என்னடா பின்னாடி யாரோ நடந்து வராப்புல தெரியுதுன்னு டக்குன்னு திரும்பி பார்த்தா பின்னாடி யாரையும் காணும். உடனே வேக வேகமா கீழே இறங்கி வந்துடுறான். ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க, இவங்களோட கல்யாணத்துக்கு டிரெஸ் எடுக்க வந்திருக்காங்க. எதை பார்த்தாலும் அது நல்லா இது நல்லாங்கிறாங்க. ஒரு டிரெஸ் மட்டும் எடுத்து கண்ணாடியில செட் ஆகுதான்னு பாத்துட்டு இருக்க, சூப்பரா இருக்கு மேடம்னு வா நம்ம ஹீரோயின். மாப்பிள்ளையும் நல்லா இருக்குங்கிறாப்ல. இருந்தாலும் அந்த அம்மாவுக்கு திருப்தியா இல்ல, எல்லாம் பேசிக்கான மாடல்ல தான் இருக்குது, ஃபேன்சியான மாடலே இல்லையே அப்படின்னு அந்த கஸ்டமர் சொல்ல, மாப்பிள்ளையோ அப்பவா வேற ஒரு கடைக்கு போவோங்கிறாரு. இல்ல இல்ல நான் மேல போய் ஏதாவது டிரெஸ் இருக்கான்னு செக் பண்ணி பாத்துட்டு வரேன்னு இவ மேல வர. அப்ப மாப்பிள்ள என்ன சொல்றாப்ல, மேல போய் எடுக்கிற அந்த டிரெஸ் கண்டிப்பா நல்ல டிரெஸ்ஸா இருக்க வாய்ப்பு இல்ல, ஏன்னா ரொம்ப நல்ல டிரெஸ்ஸா இருந்தா அவங்க டிஸ்பிளேல கீழே எல்லாரும் பாக்குறபடி கண்ணாடியில இருந்து அப்படி ஜொலிக்கிறாப்ல வச்சிருக்கணும், அதை விட்டு இப்படி இப்படி ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னா சுமாரான டிரெஸ்ஸா தான் இருக்குங்கிறாரு. நம்ம ஹீரோயின் மேல போய் ஏதாவது ஒரு டிரெஸ் தேருமானு செக் பண்ணிட்டு இருக்கா. எந்த டிரெஸ் உருப்படியா செட் ஆனாப்ல தெரியல, ஒண்ணு கூட நல்லா இல்லையே அப்படின்னு யோசிக்கும் போது சைட்ல ஏதோ மெட்டல் உரசுற சத்தம் கேட்கும். என்னடான்னு பார்த்தா ஒரு மெட்டல் கம்பி மேல ஒரு கல்யாண டிரெஸ் ரொம்ப அழகா இவ கண்ணுல படுது. அதுக்கு தான் அந்த சத்தமும் கேட்டிருக்குமோ தெரியல. நல்லா இருக்கேன்னு இவளும் அந்த டிரெஸ் ரசிக்கிறா. நல்லா மூச்சை இழுத்து பிடிங்க அப்படின்னு சொல்லி அந்த டிரெஸ் கஸ்டமருக்கு போட்டு விடுறா ட்ரையல் பாக்குறதுக்கு. ஆனா டிரெஸ் சின்னது, கஸ்டமர் கொஞ்சம் பெருசா இருக்கிறாங்க, எவ்வளவு மூச்சை இழுத்து பிடிச்சாலும் பத்தல, ஜிப்பு வேற பிஞ்சுக்குச்சு. எனக்கு இந்த டிரெஸ் ரொம்ப பிடிச்சு போச்சு, எனக்காக சைஸ மாத்தி கொடுக்க முடியுமா அப்படின்னு கஸ்டமர் கேக்குறாங்க. இவளுக்கு ஏத்தாப்ல சைஸ மாத்தி டிரெஸ் மறுபடியும் தச்சு கொடுக்கணும். எவ்வளவு டைம் ஆகும் அப்படின்னு கேட்டா ஒரு 3-4 வாரம் ஆகும்னு இவ சொல்ல, அவ்வளவு நாள் ஆகுமா? அடுத்த வாரம் எனக்கு கல்யாணம், கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி கொடுமான்னு கேட்டா, இல்ல இதுல வேலைப்பாடுகள் ஜாஸ்தி, சைஸ கூட்டுறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல, கண்டிப்பா டைம் ஆகும்னு சொல்றா. பிளீஸ்பா எனக்காக பானு கஸ்டமர் பேசி பாக்குறாங்க. அதுக்கு இவ, அட இல்லம்மா அப்படி இந்த டிரெஸ் தான் போடணும்னு ஆசைப்பட்டா 2 வாரம் டைம் இருக்குல்ல, வெயிட்ட குறடி செனப் பண்ணி அப்படின்னு திட்டிப்புறா. கேட்டதும் கஸ்டமருக்கு வரும் பாருங்க கோவம். இவங்க கடையோட போர்டு இருக்கும், அதை பார்த்தாப்லயே ஒரு லைவ போட்டு இவ ஓடியாரும் போது இவளையும் பிடிச்சி நிப்பாட்டி, லைவ்லயே டிரெஸ் பிடிச்சிருக்கு, டிரெஸ் என் சைஸுக்கு சரி பண்ணி கூட்டுரு அப்படின்னு கேட்டா செனப் பண்ணி வெயிட்ட குறனி என்ன ஏத்துட்டா, இதெல்லாம் ஒரு கடை, இதெல்லாம் ஒரு எம்ப்ளாயி அப்படி இப்படின்னு ரிவ்யூ கழுவி கழுவி ஊத்திட்டாங்க. சோசியல் மீடியால ஃபுல்லா போட்டு கிழிச்சிட்டாங்க. இறி நான் யாருன்னு காட்டுறேன்னு சொல்லி போஸ்ட் பண்ணிட்டா. அதே சமயம் இல்லமா நான் சொல்லலமா அப்படி அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஓடியாருவாங்க. இவ ஓடி போய் எங்க எங்க இது லைவ் இல்லையே அப்படின்னு விசாரிக்கிறா. இல்ல லைவ் இல்ல, ரெக்கார்டு தான் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. சரி இதை ஒன்னும் போட்டுற வேண்டாம், நான் ஏன் அப்படி பேசுறேன்னு எனக்கு புரியல, என்ன எனக்கு ஆச்சுங்கிறது எனக்கு புரியல. உங்களுக்கு நான் கண்டிப்பா சொன்ன டைம்ல டிரெஸ் வேணா நான் சரி பண்ணி கொடுக்குறேன், டிஸ்கவுண்டும் கொடுக்குறேன், என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கறா. பயந்து போயிட்டாவே. அப்படியா ஒரே வாரத்துல எனக்கு டிரெஸ் கொடுக்கணும், கொடுக்க முடியுமான்னு கேட்க நம்ம ஹீரோயினும் சரின்னு ஒத்துக்கிறா. சரி உள்ள வாங்க மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு கஸ்டமரா உள்ள கூப்பிடுறா. வேற கடைக்கு போனா என்னன்னு மாப்பிள்ள கேப்பாரு. இல்ல எனக்கு அந்த டிரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த டிரெஸ் தான் வேணுங்குதா அந்த அம்மா. கஸ்டமர் பேர் எழுதி அவங்க சைஸ் எல்லாமே இவ ஆல்ரெடி ஒரு நோட்ல நோட் பண்ணி வச்சிருக்கா. ஒரே வாரத்துல டிரெஸ் வேற சரி பண்ணி கொடுக்குறேன்னு இருக்கிற கஸ்டமரோட அளவு இருக்குது, இந்த பக்கம் அந்த துணியோட அளவு இருக்குது, ரெண்டையும் மெஷர் பண்ணிட்டு எவ்வளவு கூட்டணும் குறைக்கணுங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா. சரி போய் துவைக்கலாமேன்னு சொன்னேன், போய் தைக்கலாம்னு போய் உட்காந்தா ஏதோ சத்தம் மேல டங்குன்னு. மேலதானே அந்த பொம்மைகள் எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்காங்க, அந்த பக்கம் தான் சத்தம். அந்த ஃபுளோர்ல தான் எலக்ட்ரிக் ப்ராப்ளம், பல்பு விட்டு விட்டு எரியும். தைக்கும் போது கையில வச்சத சிசர் எடுத்துக்கிட்டு அந்த ஃபுளோருக்கு இவ வந்து சேர்றா. இன்னும் மேல சத்தம் கேக்குது. கொஞ்சம் தைரியத்தோட அடுத்த ஃபுளோருக்கு மேல ஏறி போற. அதுக்கும் மேல அந்த ஷூட்டிங்கான ஒரு ஃபுளோர் அங்க இருக்கிற ஒரு அலங்கார பொருள் ஒன்னு கீழே விழுந்து உடஞ்சு போய் கிடக்குது. அதை செக் பண்ணிட்டு இருக்கும் போது பின்னாடி ஒரு துணிக்கு பின்னாடி யாரோ நிக்கிறாப்ல தெரியும். இவ பயந்துகிட்டே அந்த இடத்துக்கிட்ட நெருங்குறா. அப்பட்டமா அங்க ஒருத்தர் நிக்கிறது தெரியுது. டப்புன்னு துணியை விளக்கிட்டு ஒரு உருவம் ஓடியாரும் பாருங்க, ஒரு செகண்ட் இவ அதிர்ந்து போவா. அதுக்கு பிறகு பார்த்தா அது இவளோட பாய் ஃப்ரெண்டு தான். ஆமா வெறும் ஜட்டியோட நீ என்னடா பண்ற அப்படின்னு கேக்குறா. ஆமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி நீ பில்டிங் குள்ள உள்ள வந்த அப்படின்னு கேட்க, நீ தான கதவை திறந்து விட்டேங்கிறான் பாய் ஃப்ரெண்ட். நானா இல்லையேங்கிறா. என்ன நடந்துச்சுன்னு ஒரு சின்ன பிளாஷ்பேக். பிளாஷ்பேக்ல இவன் கரவை தட்ட கதவை திறந்து விட்டது சாட்சாத் நம்ம ஹீரோயின் தான். அதுவும் அங்கிருந்த ஒரு கல்யாண டிரெஸ் அவ போட்டு பார்த்துட்டு தான் கதவை திறந்து விடுறா. பத்தாததுக்கு இன்னச வேறவுத்து இவன் மேல தூக்கி எறிகிறா. இவனும் ஏதோ கல்யாண மாப்பிள்ள நினைச்சு களத்துல இறங்கிட்டான். அப்புறம் நான் தூங்கிட்டேன், அப்பெல்லாம் வைக்கப்படல, இப்ப என்ன ஓவரா வைக்கப்படுறேன்னு இவன் பக்கத்துல உட்கார வச்சு கேக்குறான். ஆனா இது எதுவுமே இவளுக்கு ஞாபகம் இல்ல. பாவம், இன்னொரு ரவுண்டு போலாமா அப்படின்னு கேக்குறான். இல்ல எங்க அம்மா கல்யாணத்தை பத்தி விசாரிச்சாங்க, கல்யாணத்துக்கு ஒரு டேட் சொல்லி ஆகணும் சொல்லு அப்படின்னு கேட்டா பைபிள்ல மூஞ்சி டப்புனு எப்படி மாறுதுன்னு பாருங்க. உங்க அம்மாவுக்கு வேற வேலையே இல்ல, எப்ப பார்த்து
பார்த்தாலும் கல்யாணத்துக்கு தேதி குறி தேதி குறிங்கிறா. வரதட்சணை வேற எக்கு தப்பா கேக்குறா. உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் வரதட்சணை கொடுக்கணுமா? ஊர் உலகத்துல இல்லாத மாதிரி பொண்ணை பத்தி வச்சிருக்காங்க. இதுல நான் வரதட்சணை கொடுக்கணுமாக்கும் அப்படி இப்படின்னு டென்ஷன்ல பேசுறான். அவங்க அம்மாவை திட்டுறான். ஏ என்னதான் இருந்தாலும் எங்க அம்மாப்பா திட்டுறாந்தா என்ன திட்டு? அப்புறம் ஆடம்பரமா கல்யாணத்தை வேற எதிர்பார்க்கறாங்க. எதுக்கு வெட்டி செலவு கல்யாணத்துக்காகன்ட்டு? எனக்கு இதெல்லாம் பிடிக்கலன்னு தம்போட ஆரம்பிச்சுட்டான், தம்படிக்க ஆரம்பிச்சுட்டான். இந்த மாதிரி கல்யாணம் ஆடம்பரம் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அப்படியெல்லாம் ஆடம்பரமா கல்யாணம் பண்றவங்க சீக்கிரமே விவாகரத்து வாங்கிடுறாங்க. இது எதுவுமே தனக்கு பிடிக்கலங்கிறாப்ல அவன் கத்துவான். ஆனா இதெல்லாம் என்னோட கனவு, என் கனவுக்கு அப்ப என்ன மரியாதைன்னு இவ கேக்குறா. ஹீரோயின் கேக்குறா, அழுகுறா. நான் என்ன பெருசு ஆசைப்பட்டேன், என் கல்யாணத்தனைக்கு ஒரு கல்யாண ட்ரெஸ் போகணும்னு ஆசைப்படுறேன். அது தப்பா அப்படின்னு கேக்குறா. ஆனா உங்க அம்மா என்கிட்ட காசை கேக்குறாங்களே, அது மட்டும் எந்த விதத்துல நியாயம்? காசு கொடுத்து உன்னை ஒரு பொல் மாதிரி என்ன வாங்க சொல்றியா அப்படின்னு கேக்குறேன். அம்மாக்கும் பாய் ஃப்ரெண்டுக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு இவ தான் முழிக்கிறா அழுகுறா. அடுத்து தையல் மிஷின்லயே ரொம்ப நேரமா தூங்கி போயிட்டா போல தெரியுது. எதுக்கு பார்த்தா ஒரு மாத்திரை டப்பா இருக்குது, 100% வேலை செய்யும், வெயிட் லாஸ குறைக்கணுமா இந்த மாத்திரையை போடுங்கிறாப்ல அதுல விளம்பரம் மாதிரி ஒட்டி இருக்குது. வெயிட் லாஸ் மருந்து மாத்திரைகள்லாம் எப்படி இங்க வந்துச்சு இவளுக்கு ஒன்னும் புரியல. சரி தைக்கிற வேலையை பார்க்கலாமேன்னு மடமடன்னு தைக்க ஆரம்பிக்கிறா. தான் பாய் ஃப்ரெண்டுக்கு பல மெசேஜ் ரெக்கார்டட் வாய்ஸ் எல்லாம் அமைச்சிருப்பா, போனை எடு உன்ட்ட பேசணும் பேசணும்னு. ஆனா பயபுள்ள போனை எடுக்க மாட்டேங்கிறா. இப்ப கூட போனை எடேன்பா அப்படின்னு அழுகிற ஸ்மைலியெல்லாம் வச்சு மெசேஜ் போட்டிருக்கிறா. சரி சாப்பிடலாமேன்னு ஒரு வாய்ஸ் ஸ்பூன் எடுத்து வாய்க்கிட்ட கொண்டு வந்தாலே இவளுக்கு வாமிட்டிங் வருது. அப்படி வாந்தி எடுக்கும் போது தான் பாக்குறா வாந்தியில வெறே முடியா இருக்குது. முடியெல்லாம் எடுத்து எப்ப முழுங்கினானே தெரியல அவளுக்கு, ஆனா வாந்தி முடி வந்திருக்குது. வெளியில வந்தா அங்க ஒரு பேய் கல்யாண டிரஸ் போட்டுக்கிட்டு இவளை பார்த்து கெக்கப்பக்கன்னு சிரிச்சிட்டு இருக்கும். அடுத்த செகண்ட் ஐயோன்னு இவ மயங்கி போறா. மயங்கினவ மறுபடியும் முழிச்சு பார்க்கும்போது டிரஸ் மாறி இருக்குது, தையல் மிஷின்ல உட்காந்துட்டு இருக்கா. இந்த தடவை கையிலேயே அந்த மாத்திரை இருக்குது, மாத்திரை டப்பா இருக்குது. உள்ள பார்த்தா மாத்திரைங்க இல்ல. இருந்த மாத்திரையெல்லாம் என்னாச்சு? இவளே எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுருப்பாளோ? ஏன்னா மாத்திரைய எதுவும் அவளுக்கு ஞாபகத்துக்கு இல்ல. இவளும் பாத்தீங்கன்னா உடம்பு கொஞ்சம் ஒரு மாதிரி மெலிஞ்சாப்புலதான் இருக்கிறா. அந்த கல்யாண டிரஸ் இவளுக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கிட்டே வேக வேகமா தைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இவங்க தைக்கும் போதுதான் பூசி வேற குத்தி இருக்கும், லைட்டா ரத்தம் வரும், வாயில வச்சு சப்பிக்கிறாங்க. ஆனா இவ அழுகவே இல்ல. கையில அடுத்து ஒரு பேண்டேஜ் போடப்பட்டிருக்குது. தன் தலையில இருக்கிற முடிய புடுங்கி அந்த முடிய நூலு மாதிரி பயன்படுத்தி ஊசியில கோர்த்து அந்த கல்யாண டிரஸ் தைக்கிறா. அப்பப்போ அவ முதுகு ஒரு மாதிரியா ஒரு பக்கம் இழுக்குது. சரி தன்னோட கல்யாண டிரஸ் வாங்குறதுக்காக கஸ்டமர் மாப்பிள்ளைய கூட்டிட்டு ரொம்ப சந்தோஷமா இங்க வந்திருக்கா. நம்ம ஹீரோயின் வந்து வணக்க வைக்கிறாங்க. ஆனா இவ முகம் பாருங்க, பாக்குறதுக்கு எவ்வளவு மோசமா இப்ப மாறி இருக்குன்னு பாருங்க. கொஞ்சம் வயசானவ மாதிரியே தோற்றம் தெரியறா. தலைமுடி எல்லாம் அப்படியே நரைச்சு போய் கிடக்குது, வெள்ள வெள்ளையா. அன்னைக்கு பாக்கும்போது நல்லா இருந்தாலே இன்னைக்கு என்ன ஆளே மாறி போயிட்டாங்கறப்பல கஸ்டமரோட முகம் நமக்கு காட்டுது. வாங்க ஃபிட்டிங் ரூமுக்கு கூட்டி போய் உங்களுக்கு நான் டிரஸ் கரெக்டா இருக்கா இல்லையான்னு போட்டு பார்க்கலாம்னு கூப்பிடுறா. டிரஸ் போட்டு பார்த்துட்டு இருக்கும்போது, ஏமா தூங்குனியா இல்லையா? நான் ஒரு வாரத்துல டிரஸ் கேட்டேங்கிறதுக்காக ராத்திரி ஃபுல்லா தூங்காம வேலை பார்த்திருப்பியோ? எனக்கு ஒரு மாதிரியா கில்ட்டி ஃபீலிங் வருது பாங்கன்னு கஸ்டமர் டிரெஸ் போட்டு பார்த்துட்டு கேக்குறாங்க. இல்ல இல்ல டிரெஸ் நல்லா வரணும்னு கொஞ்சம் கவலையா இருந்துச்சு, அவ்வளவுதான் அப்படிங்கிறாப்புல இவ சொல்ற. நல்லா தம் கட்டி மூச்சை இழுத்து பிடிச்சுக்கிறாங்க. ஆனாலும் ஜிப்பு போடலான்னு பார்த்தா ஜிப்பு போட முடியல. இல்ல எனக்கு புரியல, டிரெஸ் பெருசாக்க சொல்லிதானே நான் சைஸ் கொடுத்தேன், நீ என்ன டிரெஸ் சின்னதாக்கி வச்சிருக்கிற? அன்னைக்காவது ஜிப்புல பாதி போட முடிஞ்சது, இப்ப ஒண்ணுமே போட முடியலையே, என்னடி பண்ணி வச்சிருக்கேன்னு கஸ்டமர் கோவப்படுறாங்க. நம்ம ஹீரோயினா கையெடுத்து கும்பிடுறா. மேடம் மன்னிச்சுக்கோங்க மேடம், எப்படி இப்படி ஆச்சுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல, எனக்கு வேற உடம்பு சரியில்லை, என்ன மன்னிச்சுக்கோங்க மேடம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் அலத்தான் செய்யறா. இன்னும் ரெண்டு நாள்ல கல்யாணம் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் இப்படி வேஸ்ட் பண்ணிட்டியே அப்படின்னு கஸ்டமர் கோவப்படுறாங்க. இனிமே நான் உன்னை நம்ப மாட்டேங்கிறாங்க, இந்த டிரெஸ் அவுத்து போடுறி அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனா அதே சமயம் டிரெஸ் அவுக்கறதுக்கு பதிலா யாரோ ஜிப்ப புடிச்சு சரட்டுன்னு மேல ஏத்தி விட்டுறாங்க. அடுத்த செகண்ட் இவளால மூச்சு விட முடியல, மூச்சு விட முடியாம வெளியில வர்றா. என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்க அங்க இருக்கிற யாருக்கு எதுவும் புரியல. மாப்பிள்ள வேற பொண்ணை கட்டி பிடிச்சு அழுகிறாரு, என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு. இவ வந்து ஜிப்ப கழட்ட முயற்சி பண்றா, ஜிப்ப கழட்ட முடியல. அந்த டிரெஸ் அவங்களை அப்படியே நெருக்கிது. டிரெஸ் கலெக்டரி டிரெஸ் கலெக்டரின்னு சொன்னாலும் இவ அழுதுகிட்டு தான் இருக்கிறா. அடுத்த செகண்ட் அந்த கஸ்டமரோட முகம் ஒரு பேயோட முகம் மாதிரி இவளுக்கு தெரியுது. அப்படியே உடம்பெல்லாம் இழுத்துக்கிட்டு வலிப்பு வந்த மாதிரி அவங்களுக்கு வலிப்பு வருது. அப்படியே மயங்கி விழுந்துறாங்க. மயங்கி விழுந்தவ மறுபடியும் முழிக்கும் போது எதுக்க கஸ்டமர் போட்டிருந்த அந்த டிரெஸ் எல்லாம் அவுத்து போடப்பட்டிருக்குது, கஸ்டமர் இல்ல. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு வழியா டிரெஸ் அவுத்து போட்டு மாப்பிள்ளையும் அந்த கஸ்டமரும் எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். நான் கூட நசுங்கி போயிருப்பாங்கன்னு நினைச்சேன். இந்த தடவை அவங்க ஏற்கனவே எடுத்த அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணிட்டாங்க, அதுவும் கடையோட பேர் போட்டு டேக் பண்ணி சோசியல் மீடியால போட்டு விட்டாங்க. அடுத்து வேற நம்ம ஹீரோயினுக்கு ஃபோன் கால் வருது, ஓனரமாக்கு நியூஸ் வந்துருச்சு. சோசியல் மீடியால பாத்துருக்காங்க அவங்களும், என்ன பண்ணி வச்சிருக்கிற, சோசியல் மீடியால ஃபுல்லா நம்ம கடையை பத்தி கழுவி கழுவி ஊத்துறாங்க தெரியுமா, என்னமா நீங்கன்னு முதலாளி வேற திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இல்ல இல்ல அந்த கல்யாண டிரெஸ் பார்த்ததுல இருந்து தான் எனக்கு இப்படி எல்லாம் நடக்குதுன்னு இவ சொல்லுவா. என்ன கல்யாண டிரெஸ் அப்படின்னு முதலாளி அம்மா கேட்க, எதுக்க பார்த்தா அந்த டிரெஸ்ஸை காணோம்.
இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் முன்னாடி தான் அந்த டிரஸ் இருந்தது இப்ப பார்த்தா அந்த டிரஸ் காணோங்கறா அழுகுறா அந்த டிரஸ் பீட்டோட டிரஸ் பீட்டோட அந்த டிரஸ் காணோனு இவ உளறுவா அப்பதான் முதலாளி அம்மா கேக்குறாங்க பீட்டோட டிரஸ்ஸா பீட்ட பத்தி உனக்கு எப்படி தெரியும் அப்படினு முதலாளி அம்மா கேக்க சரி ஒன்னு பண்ணு பில்டிங் விட்டு வெளியில வா எனக்காக வெளியில காத்துற நான் உடனே வரேன் அப்படினு முதலாளி அம்மா பேசுறாங்க இவளோ சரினு வேகவேகமா ஒவ்வொரு ஃப்ளோரா கீழ இறங்குறாங்க தையல் மெஷின் பக்கத்துல இருந்த ஒரு பொம்மை அப்படியே டப்புனு நகரும் இவள ஒரு ஃபோர்ஸ் ஒரு மாதிரி புடிச்சு இழுக்க டங்குனு மோதி விழுவா ஒரு பீரோ ஒன்னு தானா ஓபன் ஆகுது அந்த பீரோக்குள்ள என்ன இருக்குங்கறத நமக்கு தெளிவா காட்டல அப்படியே கட் பண்ணி ஃபிளாஷ் பேக்ல என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க அன்னைக்கு அந்த பாய் ஃப்ரெண்ட் ஹீரோயின் கூட சண்டை போட்டுட்டு கிளம்புறேன்னு கிளம்புவான்ல அப்ப நம்ம ஹீரோயின் உட்கார்ந்து ஓன்னு அழுதுகிட்டு இருப்பா கண்ணீரா ஊத்திக்கிட்டு இருக்கா அழுது தள்ளிக்கிட்டு இருக்கா அப்போ டப்புனு அவ பாடியில ஒரு மாற்றம் விருட்டுன்னு கேர்ள் ஃப்ரெண்ட் பின்னாடியே பாய் ஃப்ரெண்ட் பின்னாடியே வரா கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு நிமிஷம் நில்றா ஒரு நிமிஷம் நில்றான்னு ஆனா இந்த தடவை வரும்போது இவகிட்ட ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது அழுதுகிட்டு இருந்தவ டப்புனு கையில வச்ச அந்த சிசரை வச்சு பாய் ஃப்ரெண்டோட வயித்துலயே ஒரு குத்து அடுத்து ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு கண்ணா அப்படின்னு குத்தி தள்ளுறா பேய் பிடிச்ச மாதிரி குத்துறா ஒரு கண்ணுல வேற குத்தி கிழிச்சிட்டா அப்புறம் பாடிய பீரோக்குள்ள வச்சு மூடி போட்டுட்டா அப்படி மூணு அந்த பீரோ இப்பதான் திறக்குது உள்ள என்னடாது பாய் ஃப்ரெண்டுக்கு பல தடவை மெசேஜ் பண்ணிட்டோம் கால் பண்ணிட்டோம் ஸ்மைலி அமிச்சிட்டோம் ரிப்ளை வரலையே நினைச்சுக்கிட்டு இருந்தா கடைசியில இவன் புடமா கிடக்குறான் அதுவும் இவ இருக்கிற அதே பில்டிங்ல ஒரு பீரோக்குள்ள அதுவும் நம்ம ஹீரோயின் கையால அப்புறம் தான் பேய் சிரிக்கிற அந்த சத்தம் கேட்கும் திரும்பி பார்த்தா அங்க ஒரு கல்யாண டிரெஸ் அப்படியே அந்தரத்துல அது மட்டும் பறந்துகிட்டு இருக்குது முதலாளி அம்மா வந்து பாக்குறாங்க இவளை காணோம் சரி ஆளை காணோம்னு கொஞ்சம் பயந்துகிட்டே இவங்க மேல ஏறி வராங்க இவங்களுக்கு மேல ஏறி வர்றதுக்கு எவ்வளவு பயம்னு பாருங்க மேல வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் ஒரு கல்யாண டிரெஸ் அழகா போட்டுட்டு முதுக காட்டாப்புல நிக்கிறா முதலாளி அம்மா வந்து என்னடிமா இது கோலம் அப்படின்னு கேப்பாங்க ஒரு மாதிரி பயந்துகிட்டே தான் ஹீரோயினோட பேரை சொல்லி கூப்பிடும் போது அவ திரும்பி கூட பாக்கல பீட்னு இன்னொரு பேரை சொல்லி நம்ம முதலாளி கூப்பிடும் போது அவ உடம்புல ஒரு மாற்றம் தெரியுது அப்படியே திரும்பி பார்த்தா முகம் அந்த பீட்டுங்கிற அந்த பொண்ணோட முகம் பேய் மாதிரி தெரியுது அழுதுகிட்டு இருப்பாங்க அதே ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம பீட்டும் போயிருக்கிறா உடம்பு முழுக்க மார்க்க போட்டு உடம்புல இருக்கிற கொழுப்பெல்லாம் அப்படியே வெட்டி எடுக்கிறதுக்கு ஆபரேஷன் பண்ண போறானே போல தெரியுது மயக்க மருந்து கொடுத்தாச்சு 3, 2, 1 சொல்லும் போது அவ கண்ணை மூடிட்டா ஆபரேஷன் பண்ண பிறகு அவளோட பாடியை இப்ப நமக்கு காட்டுறாங்க வயிற்றுல எல்லாம் பாருங்க அந்த ரெண்டு தழும்பு அப்படியே தெரியுது நமக்கு எப்படியோ உடம்புல இருக்கிற கொழுப்பெல்லாம் கரைச்சி எடுத்துட்டானுங்க தா முகத்தை அவளாலேயே நம்ப முடியல கண்ணாடியில பாக்குறா நம்ப முடியல அடுத்து டெய்லி மாத்திரை போடணும்னு சொல்லிருக்காங்க போல வெயிட்ட குறைக்கிறதுக்கான மாத்திரை ரெகுலரா போடணும் போல அவளை எடுத்து டெய்லி மாத்திரை போடுவா ஆனா அதோட பக்க விளைவு ஜாஸ்தி அந்த ஆபரேஷனாலையும் சரி சாப்பிட்ட மாத்திரையாலும் சரி டெய்லி டெய்லி இவளுக்கு வாந்தியா வரும் டெய்லி வெயிட்ட செக் பண்ணா 50 கிலோ வெயிட் காட்டுது அடுத்த நாள் மாத்திரையை போட்டு முழுங்குறா இவ இப்ப ஒல்லியாதான் இருக்கிறா ஆனா கண்ணாடியில பாக்கும்போது தான் இன்னும் குண்டா இருக்கிறாப்லயே இவங்களுக்கு எண்ணம் அதனாலயே இன்னும் இன்னொன்னு மாத்திரை எடுத்து போட்டுக்கிறா மாத்திரையோட பக்க விளைவு முடியெல்லாம் கொட்டுது அப்படியே நாட்கள் போகுது முதலாளி அம்மா கஸ்டமர்களுக்காக நல்லா இருக்கிற ட்ரெஸ் சைஸ கொஞ்சம் பெருசாக்க சொல்லி கொடுக்குறாங்க ஆனா இவளுக்கு நான் ரெடி பண்ண ட்ரெஸ் இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏத்தாப்புல ஓன் கஸ்டமரை வெயிட்ட குறைக்க சொல்லு நான் எல்லாம் மாடிஃபை பண்ணி கொடுக்க மாட்டேன்னு பிரச்சனை
பீட். முதலாளி அம்மாவோ, ஏன் இப்படி பேசுற? நீ சாப்பிட்டுட்டு இருக்கிற அந்த மாத்திரைகளை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போய் குப்பையில போடு. அதை சாப்பிட்டு சாப்பிட்டு நீ எலும்பு தொழுமா ஆயிட்ட. மனுஷி மாதிரியே நீ இல்ல தெரியுமான்னு முதலாளி அம்மா சொல்லி பாக்குறாங்க. ஆனா அப்பையும் பீட் என்ன நினைக்கிறான்னா, என்னை பார்த்து உங்களுக்கு பொறாம, நான் ஒல்லியா இருக்கிறேன்னு உங்களுக்கு பொறாம, உங்களை விட அழகா இருக்கிறேன்னு உங்களுக்கு பொறாம, இப்படி எல்லாம் புலம்பி தள்ளிட்டு இருக்கிறா பீட். வாய்க்கு வந்தபடி பேசாதன்னு முதலாளி திட்டுறாங்க. சரி, இதெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டது, உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருச்சு, இந்த மாதிரி பைத்தியத்தோட என்னால வேலை பார்க்க முடியாது, டிரெஸ் குடுறீன்னு டிரெஸ் கேட்டா பீட் டிரெஸ் கொடுக்க மாட்டேன்னு அடம்பிடிக்கிறா. ரெண்டு பேரும் பிடிச்சி இழுத்ததுல டிரெஸ் கிழிஞ்சு போச்சு. டிரெஸ் கிழிஞ்சதுமே பீட் ஒரு மாதிரி அழுக ஆரம்பிக்கிறா. முதலாளி கூட என்ன மன்னிச்சிருப்பா, வேணுக்குனே இதை செய்யல, நான் வேணா பிக்ஸ் பண்றேன் அப்படின்னு முதலாளி சொல்றாங்க. இல்ல, என் டிரெஸ் நீ எப்படி கிழிக்கலாம்னு சொல்லி அப்படியே கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிடற. முதலாளி அம்மா வேற வழி இல்லாம தற்காப்புக்கு கையில ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தா தக்கிற அந்த சிசர் கிடைக்கும். அதை எடுத்து அப்படியே தொண்டையில ஒரு சொருகு. குத்துன பிறகுதான் ஐயோ குத்திட்டோமேன்னு இவ வருத்தப்படுறா. தொண்டையில இறங்கின அந்த சிசரை பீட்டு புடுங்கி போடுவா. அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. வேற வழி இல்லாம முதலாளி அம்மா பாடிய தர தர தரன்னு மொட்டமாடி வரைக்கும் தூக்கிட்டு வந்துட்டாங்க. ராத்திரி நேரம் மேல ஒரு பெரிய தண்ணி தொட்டி இருந்ததுல, அந்த தண்ணி தொட்டியை திறக்கறாங்க. அப்ப என்ன அர்த்தம், தண்ணி தொட்டியை திறந்து பாடிய தண்ணிக்குள்ள வீசி இருப்பாங்கன்னு அர்த்தம் இல்லையா? இப்போ அந்த ஃபிளாஷ்பேக் முடிஞ்சு நடப்புக்கு வரோம். எதுக்கு நிக்கிறது பீட்டு தான். பீட்டுக்கு அடுத்து வேலைக்கு வந்த நம்ம ஹீரோயின், அவளோட பாடியில பீட்டு பூந்துட்டா, இப்போ தன்னை பழிவாங்க வர்றான்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதே கத்தியோட முதலாளிய குத்துறதுக்காக அப்படியே பக்கத்துல வருது பீட். அதே மாதிரி கழுத்துல ஒருங்கி ஒரு குத்து, அவ்வளவுதான். முதலாளி அம்மாவோட சோழி முடிஞ்சு போச்சு. கட் பண்ணா, இப்போ கல்யாணத்துக்கு பொண்ணு ரெடி ஆகி வந்தாச்சு. யாரு, நம்ம ஹீரோயின் தான். அழகா டிரெஸ் பண்ணி ஜம்னு வராங்க. மாப்பிள்ளை எங்கடானா, ஏற்கனவே பொணமாய் கிடக்குறாருல அந்த பாய் ஃப்ரெண்டு தான் மாப்பிள்ளை. அவரையும் யாரோ டிரெஸ் பண்ணி சாட்சி வச்சிருக்காங்க. இவளும் வந்து முத்தம் கொடுத்து கல்யாணம் பண்றாப்புல தெரியுது. இவங்க கல்யாணத்துக்கு சாட்சியா முதலாளி அம்மாவோட டெட் பாடி அந்த பக்கம் கிடக்குது. போட்டோ எடுக்கிறதுக்காக எதுக்கு கேமரா இருக்கும், அந்த கேமரால இருந்து பிளாஷ் டப்பு 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 டப்புன்னு அடிச்சுக்கிட்டே இருக்குது. அந்த பிளாஷ் எல்லாம் அடிக்கும் போதுதான் இவ ஒரு செகண்ட் நார்மல் மோடுக்கு வருவா. சுத்தி நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஐயோன்னு அலறுவா. ஆனா அந்த அலறல்ல கூட பீட்டோட முகம் நமக்கு தெரியுது, பேயோட முகம் நமக்கு தெரியுது. இவளுக்கு நிம்மதியே கிடையாது, சாகிற வர அமானுஷ்யம் தொடரும் அப்படின்னு காட்டி படத்தை இந்த இடத்துல முடிக்கிறாங்க. வடநாட்டுல ஒரு ஊர்ல வீட்டுக்கு வீடு, ஸ்ரீ நாளைக்கு வா, ஸ்ரீ நாளைக்கு வான்னு மாட்டோட கோமியத்தையும் வவ்வாலோட எலும்ப பொடியாக்கி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வீடு முழுக்க எழுதி வைக்கிறாங்க. ஏன் விட தெரியணும்னா, இப்ப தெரியுதுல வீடியோ ஸ்கிரீன்ல, இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பிளே பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். 10க்கு 10 கொடுக்கற அளவுக்கு ஒர்த்தான ஒரு கதை இது. தேங்க்யூ.